விமான பயணத்தின் போது நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விமானம் ஏறுவதற்கு முன்பாக தவிர்க்க வேண்டிய சில உணவுகள் இருக்குது அது என்னன்றதை நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஆப்பிள் இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வாயு தொல்லையை கொடுக்குமா அதோட அசௌகரியம் ஏற்படும் அப்படின்றதுனால இதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு வந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க ஏற்கனவே நம்மளுக்கு விமானத்தில் போகும்போது நீரிழிவு வந்து ஏற்படுமா அதனால் அதற்கு அடுத்ததாக சில உணவுகளையும் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இரண்டாவதாக பீன்ஸ் இவையும் வாயு தொல்லையை அதிகரிக்கும் அதே போல் வந்து பார்த்தோன்னா வயிற்றில் அதிகப்படியான வாயுவை உருவாக்கும் இதனால் இதை விமானத்தில் ஏற் ஏறுவதற்கு முன்னரே தவிர்ப்பது நல்லது பீன்ஸும் நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது விமான பயணத்தின் போது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நம்மளுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அருகில் இருக்கிறவர்களுக்கும் அது அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக வருத்த உணர்வுகளை நம்ம சாப்பிடவே கூடாது இதற்கு நோ சொல்வது கடினம்தான் ஆனால் விமானத்தில் இருவதற்கு முன்னாடி வருத்த உணவுகளுக்கு நோ சொல்வது தான் நல்லது வருத்த உணவுகள் நெஞ்செரிச்சலை ஏற்படுத்தும் அதே போல் இது அதிகமாக வறுக்கப்படுவதால் எண்ணெய் அதிகமாக உள்ளிழுத்திருக்கும் சோடியமும் இதில் அதிக அளவில் இருக்கும் விமான பயணத்தின் போது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வயிறு உப்புசம் ஏற்படும் சுவைக்கு அடிமையாக வருத்த உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது பயணம் சிறக்க நல்லது விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு ஒரு கப் காஃபி குடித்துவிட்டு செல்லக்கூடிய பழக்கம் பலருக்கும் இருக்க விமான பயணம் ஏற்கனவே உடலில் உள்ள நீரை வத்த வைக்கும் ஆனா இப்போ நம்ம காஃபியும் கூட குடிக்கும்போது நீரிழப்பு பிரச்சினை பிரச்சனை அதிகமாக ஏற்படும் அதனால் காஃபியை நம்ம குடிக்காமல் நிறுத்துவது நல்லது இதன் மூலமாக நம்மளுக்கு தலைவலி குமட்டல் போன்ற அசௌகரியங்கள் இல்லாமல் பயணம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஸ்விங்கம் இதில் இருக்கக்கூடிய செயற்கை சுவையூட்டிகளும் அதே போல் சர்க்கரையும் நம்மளுக்கு வாயு தொலையை அதிகரிக்கும் அதனால் இதையும் சாப்பிடாமல் விமான பயணத்தின் போது தவிர்ப்பது நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம விமான பயணத்தின் போது ஆர்வக்கோளாறு சாப்பிட்டு விட்டு அவதிப்படுறோம்